சென்னை பூந்தமல்லி மெட்ரோ பணிமனையிலிருந்து உயர்ரக கம்பிகளை கொள்ளையடிக்கும் முயற்சியினை தடுத்து நிறுத்திய பொறியாளர்கள் மற்றும் பணியாளர்கள் மீது மர்ம கும்பல் கொடூர தாக்குதல் நிகழ்த்தியுள்ளது. இதுகுறித்து நஸ்ரத் பேட்டை காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தும் இதுவரை வழக்கு பதிவு செய்யப்படவில்லை எனவும் புகார் எழுந்துள்ளது. சென்னையில் இரண்டாவது கட்டமாக பூந்தமல்லி கலங்கரை விளக்கம் வரை மொத்தம் 26 கிலோமீட்டர் தூரத்திற்கு மெட்ரோ ரயில் வழித்தடம் அமைக்கும் பணிகள் நடக்கின்றன. இந்த வழித்தடத்தில் 19 மேம்பால மெட்ரோ ரயில் நிலையங்களும் 9 சுரங்கப்பாதை ரயில் நிலையங்களும் அமைகின்றன. மேம்பால பாதை பணிகள் முடிக்கப்பட்டு ரயில் தண்டவாளம் அமைக்கும் பணிகள் வேகமாக நடந்து வருகின்றன. இதனிடையே நேற்று நள்ளிரவு பூந்தமல்லி பணிமனையில் மெட்ரோ ரயில் நடைபெற்று வந்த நிலையில் மர்ம கும்பல் ஒன்று அங்கிருந்த உயர்ரக கம்பிகள் உள்ளிட்ட பொருட்களை அங்கிருந்து கொள்ளையடிக்க முயன்ற போது மெட்ரோ பொறியாளர்களும் தொழிலாளிகளும் அதனை தடுத்து நிறுத்தியுள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த அந்த மர்ம கும்பல் பொறியாளர்கள் உள்ளிட்ட 4 பேர் மீது கொலைவெறி தாக்குதலை நடத்தியுள்ளது. தகவலறிந்து வந்த நஸ்ரத்பேட்டை காவல்துறையினர் கொள்ளையடிக்கும் முயற்சியில் ஈடுபட்டவர்களில் 5 பேரை மட்டும் கைது செய்து இதுவரை வழக்கு பதிவு செய்யாமல் சமாதானம் செய்து வருவதாக கூறப்படுகிறது. கொடூர தாக்குதல் நடத்தியவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுத்து தங்களுக்குரிய பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என பாதிக்கப்பட்டவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.